ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப சுவையான வாசனையான கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மூணு டீஸ்பூன் மல்லி, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 நறுக்கின தக்காளி, 1 கப் துருவின தேங்காய், 1 எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா கருவாடு, உங்களுக்கு பிடிச்ச என்ன கருவாடு வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து கருவாடு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்காக கூடவே 2 கத்திரிக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய். அப்புறமா எங்கள் ஊரில் வழுதுனங்காய் சேர்ப்பாங்க. வழுதுனங்காவும் கத்திரிக்காய் மாதிரி தான், ஆனால் அது வந்து நீளமாக பச்சை கலரில் இருக்கும். அதுவும் வந்து கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கருவாட்டு குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்புனாலே மண்சட்டி தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் வெந்தயம், சீரகம், அப்புறமா மிளகு மூணையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். அப்புறமா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம். இப்போ இந்த மாதிரி இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள் இது மூணத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். மசாலா கரைஞ்சிடாம பாத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே தக்காளி சேர்த்துலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெந்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல மாத்திடலாம். மாத்திட்டு கூடவே துருவின தேங்காவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மைய அரைச்சிருங்க. கருவாட்டு குழம்புக்கு மசாலா அரைச்சாச்சு. இப்போ கருவாட்டு குழம்பு பண்றதுக்கு கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காவையும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. நான் மிக்ஸி ஜாரை லைட்டா அலசி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நம்ம வாங்குற கருவாடுலயே உப்பு இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சிருங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துட்டு வேக வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு வெட்டி வச்சிருக்க கருவாடை சேர்த்துடலாம். மறுபடியும் இதை மூடி வச்சு 10-15 நிமிஷம் மிதமான சூடுல வேக வைங்க. அப்பதான் கருவாடு குழம்பெல்லாம் சேர்ந்து வெந்து ரொம்ப நல்லா ரெடியா இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு, ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா வாசனையா இருக்கு. இதுல கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துடலாம். நம்ம இந்த குழம்பு இன்னைக்கும் நல்லா இருக்கும், நாளைக்கு நீங்க சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமா இருக்கும். கருவாட்டு குழம்பு மட்டுமே போதும் சாதத்துக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.